அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாளை ஜும்மா நாளில் அசர் தொழுகுக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தானது நம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றிவிடும் சல்லல்லாஹு அலைக்க யா முஹம்மதுன் நூரும் மின் நூரில்லாஹ் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒளி நிறைந்த அல்லாஹுவே எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலே வசல்லம் அவர்களின் மீது ஒளி நிறைந்த செலவாத்தை பொழிவாயாக இந்த ஒரு செலவாத்திற்கு பல சிறப்புகள் இருக்கு இது செலவாத்தை நூறு என்றும் அழைக்கப்படுது இந்த செலவாத்த எல்லா விதமான துன்பங்கள் கஷ்டங்கள்லேருந்து விடுதலை பெறவும் இன்னும் நம்ம மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரவும் இந்த செலவாற்ற நம்ம அதிக எண்ணிக்கையில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாத்தாள நம்முடைய உள்ளத்தை ஒளியால் நிரப்பி இன்ஷா இன்ஷார்லா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துயரங்களை வெளியேற்றுவான் இன்னும் நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து நமக்கு நிம்மதியை கொடுப்பான் இன்னும் ஜும்மா நாளில் நம்ம செலவாற்ற ஓதுறது என்பது நமக்கு பலவிதமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அதை பற்றி ஒரு ஹதீஸ் ஒரு முஸ்லீம் என் மீது செலவாத்து சொல்லி கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவர் மீது ரஹ்மத்துக்களை பொழிந்து கொண்டே இருப்பார்கள் இப்போது அதிகமாக கூறுவதும் குறைவாக கூறுவதும் அடியானின் விருப்பமாகும் எனவே நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக செலவாத்த நம்ம ஓதணமோ அந்த அளவுக்கு அல்லாஹவிடமிருந்து நமக்கு ரஹ்மத்துகளும் வரக்கத்துகளும் இருக்கு இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம செலவாத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னாலே அல்லாஹ் தாலா இன்னும் நம்மீது கருணை கொண்டு நம்முடைய துவாக்களுக்கு விரைவாக பதில் கொடுப்பான் இன்னும் நம்முடைய மன துயரங்கள் நீக்குவதற்கு செலவாத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் எனவே இந்த ஜும்மா நாளில் அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இன்ஷா அல்லா இந்த ஒரு செலவாத்தை நூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயுமே உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமானதாக மாற்றிடுவான் இன்னும் பறக்கத்தை அதிகப்படுத்துவான் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய துயரங்களை நீக்கி நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உடம்பிற்கும் அல்லாஹத்தால சக்தியையும் தெம்பையும் தைரியத்தையும் கொடுப்பான் இன்னும் முக அழகிருக்கு இந்த செலவாத்தே நூறு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நிவாரணம்னே சொல்லலாம் எனவே இந்த செலவாத்தை நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டு வாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அல்லா உங்களுக்கு முகத்திலையும் சரி உள்ளத்துலேயும் சரி அழகை அதிகப்படுத்துவான் இன்னும் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் இந்த செலவாத்தை நீங்கள் ஓதலாம் எனவே இந்த செலவாத்தை நம்ம போது நம்முடைய உடம்புலையும் மனதிலையும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை சக்தியுமே இந்த ஒரு செலவாத்தில் நமக்கு கிடைச்சிரும் அதாவது தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம் நமக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்கும் இன்னும் அழகு கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் வாழ்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் சக்தி தேவையோ அது அனைத்துமே நமக்கு இந்த ஒரு செலவாத்தில் கிடைச்சிரும் இன்னும் இந்த செலவாத்த நீங்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு வாங்க அல்லாஹத்தால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொட்டதெல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாற்றி தருவான் ஏன்னா ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹத்தால நமக்கு ஏற்படுத்துவான் அதில் நிறைய பறக்கத்துகளும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்ல இந்த ஜும்மாவுடைய நாள் அசருக்கு பிறகு நீங்கள் இதை ஒரு நூறு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் நீங்கள் துவாசைங்க கண்டிப்பாக அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் அல்லாஹாலா நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவான் உங்களுடைய சூழ்நிலைகளையுமே அல்லாஹாலா மிகச்சிறந்த ஒளிமயமான ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு மாற்றி தருவான் நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு லாபமும் வெற்றியும் கொடுக்கும் இன்னும் நாமும் மகிழ்ச்சியோட உற்சாகத்தோடு நம்ம இருக்கலாம் இதனால் நமக்கு நிறைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கிது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அற்புதமான செலவத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நாம் வாழ்வதற்கான அனைத்து சக்தியையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ